அயோக்கியதனமான அநியாயமான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்கள் நாட்டின் ஜனாதிபதி நாங்கள் உருவாக்கிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு உரைக்கும்படி உரைத்து நாங்கள் எங்களது அதிகாரத்தை மீண்டும் பொழுதை பெற்றிருக்கின்றோம் கருத்து உடன்பாடு இருக்கின்றது தானே அதனால் தானே எங்களது ஆட்சி அவர் தட்டிப்பறிக்க முயற்சி செய்தார் அது மட்டும் நாங்கள் 2015 வருடத்தில் தோல்வியடை செய்த அதே மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்து அந்த ஆசிரியத்தை அமர்த்தி பார்த்தார் அழகு பார்த்தார் முடியவில்லையே ஆகவே புலன்பெயர் இருக்கத்தான் போகின்றது இருந்தாலும் கூட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் இனியாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னெடுக்கும் வேலை திட்டம் அல்ல ஐக்கிய முன்னணி என்ற அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது ஒரு தலைமை குழுவை அமைத்திருக்கின்றோம் அந்த குழுவின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்றார்கள் தலைமை குழுவின் தலைவராக இருக்கின்றார் தவிர அது குழுவிலே நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அனைவரும் தான் எங்கள் எதிர்கால அரசாங்கத்தின் ஆட்சியின் நிர்வாகத்தின் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார கொள்கைகளை தீர்மானிப்போம் அமல்படுத்துவோம் மைத்திரி ராஜபக்ச அவர்களிட பலத்தை உடைப்பதற்காகத்தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது யாரின் நாடகம் மைத்திரி நாடகமா அவர்தான் கேட்க வேண்டும் அவ்வளவுதான் 2015 வருடத்திலே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஆப்பம் என்று சொல்வார்கள் இந்தியாவில் கேரளாவிலே பிரபலமான ஒரு உணவு ஆப்பம் இலங்கையிலும் அப்படித்தான் இருக்கின்றது அது சாப்பிட்டுவிட்டு வந்து தான் இங்கே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்து எங்களது அடுக்கி வந்து புது வேட்பாளராக இருந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அவர் தோல்வியடை செய்தார் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த முறை அக்டோபர் 26ஆம் தேதி சொல்வது போல் எடுத்துக்கொண்டால் ஆப்பம் அல்ல இடியாப்பம் அதுவும் இந்தியாவில் பிரபலமான உணவு தான் சாப்பிட்டுவிட்டு வந்து தான் செய்தார் என்று சொல்கிறார்கள் ஆப்பத்தை விட இடியாப்பம் என்பது சிக்கல் மிகுந்தது ஆகவே வேறு சிக்கல் இருக்கலாம் தெரியாது எப்படி